பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. அப்பா மூலமா தான் நான் அந்த துறைக்கு வந்தேன். அவர் தான் எனக்கு வந்து இன்ஸ்பைரிங். அவர் தான் இருந்தார். எவ்வளோ ஹைட்ல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படி உடச்சு விழுந்தா கூட அது மேக்ஸிமம் தரலாம் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் மாறி இருக்கு. தேவராஜுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிளாக வந்து ஒரு விஷயம் இருக்கு. ரீசன் என்ன அப்படி ஒன்று சொன்ன மாதிரி இருக்கு. ஜவானோட கிளைமேக்ஸ் விஜய் சேதுபதி சாரும் ஷாருக் சாருக்கும் சோலோ ஃபைட்டு. அப்போ தான் சூர்யா வந்து வரப்பில் ஸ்பாட்டுக்கு. ஆக்ஷன் ஹீரோவோட படமாக அதை பார்க்கல. நான் அப்படி பார்க்கணும். அப்படி அந்த படத்தை நான் இந்த கதையை நம்ம ட்ரீட் பண்ணவும் இல்லை. எதார்த்தமாக ஒரு வாழ்க்கையில் என்னோட மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கம்பேர் பண்ண ஒன்றுமே இல்லை. மொழிக்கு மொழி மாறுமா சார்? இப்போ ஸ்டன் கொரியோகிராஃபின்றது இப்போ தமிழில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மலையாளத்தில் க்ளோஸ் டு த ரியாலிட்டினாலே மலையாளம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆக்ஷன்னாலே தெலுங்கு அப்படின்னு போயிடுது. ஹிந்தி வந்து ஒரு பிரம்மாண்டத்துக்கு போயிடுது. ஸோ ஸ்டன் கொரியோகிராஃபி ஒன்று தான், பட் ஒவ்வொரு லாங்குவேஜும் அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு தகுந்த மாதிரியான அப்ரோச்சஸ் வந்து மாறுமா அவங்கள்ட்ட? இது ஒரு கரெக்டான கேள்வி. இது என்னன்னா, லைக் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். பிகாஸ் மலையாளம் போகும்போது ரியாலிட்டியில் இருக்கணும். அந்த ரியாலிட்டி மீறி பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, அங்கே அதை பண்ணவும் கூடாது அது. ஸோ அதுக்கு நம்ம மைண்ட் செட்டாகவே நம்ம வேறு மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி தமிழில் பண்ணும்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு மலையாளம் தான் பண்ணோம். இந்த நம்மளையும் இருக்கும் கொஞ்சம் தெலுங்கு பண்ணுற மாதிரி அப்படியும் பண்ண மாட்டோம். நம்ம கிட்ட ஒரு ரியாலிட்டியும் இருக்கும், ஒரு சின்ன ஓவர் த போர்டும் இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் ரெடியாக இருக்கணும். பாலிவுட் பண்ணும்போது மோஸ்ட்லி நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணுவோம், ரவுடி காத்தூர்லாம் பண்ணும்போது நம்ம மீட்டர்லாம் பண்ணோம். பிரபு சார் டைரக்டர் படமும் வந்து விக்ரமார்க்கோட ரீமேக் அப்படின்னும் போது அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம அதோட ஃப்ளேவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆனால் நம்மளோட விஷயங்கள் கொஞ்சம் ஒரு நியூ ட்ரிக்ஸ் நியூ டெக்னிக்ஸ் கொஞ்சம் உள்ளே பண்ணணுன்றதை பண்ணது தான் அந்த மாதிரி பண்ணது. ஸோ மாறுபாடு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மற்றபடி எனக்கு அதை பெருசாக பிரிச்சு பார்க்க தெரியல. ஏன்னா இப்போ தெலுங்குனா ஓவர் த இது இருக்கும். தெலுங்குல வந்து ஒரு சில ஹீரோஸ் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஈவன் டிபெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரங்கஸ்தலம் மாதிரி படம் பார்த்தோம்னா, ரங்கஸ்தலம் பார்த்தீங்கன்னா ராம்சரண் சார் வந்து இப்போ நீங்க ஆர்ஆர்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 கூட சண்டை போடுறாங்க. பட் ரங்கஸ்தலம் மாதிரி படம் பண்ணும்போது அவர் வந்து அந்த அந்த கேரக்டராக சரில, அவங்களும் அதில் கொஞ்சம் பர்டிகுலராக இருப்பாங்க. வெனவர் டிமாண்ட்ஸ் அது பண்ணுறாங்க, வேணாத பட்சத்தில் நம்ம இப்படி தான் இருப்பாங்க. பட் அப்ரோச் வந்து லைட்டாக ஒரு வேரியேஷன் இருக்கு. நம்ம அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து. பட் அது எப்படி நம்ம வந்து பிலீவபிளாக பண்ண போகிறோன்றது தான் அந்த. ஓகே, ஏன்னா சில இது சில விஷயங்கள் கம்ப்ளீட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அப்படிங்கிற போது நம்ம அந்த ஜோன்குள்ள போயிடலாம் அப்படின்னு. அப்போ கூட நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இல்லை இது இருந்தாலுமே அதை கொஞ்சம் நம்ப வைக்கிற மாதிரி. ஏன்னா திருப்பி ஆறாவதுக்கிட்டே வரணும். ஓப்பனிங் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் கூட சண்டை போட்டு ஒரு அது ரியாலிட்டிக்கு மீற விஷயம் தான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அதை நம்ம வச்சாங்க இல்லையா? ஸோ அதனால நம்ம யதார்த்தத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்க ராம்சரண் சார் பத்தி பேசினால, புரூஸ்லின்னு படம், அதுல அவர் ஒரு ஃபைட்டராகவே இருப்பாரு. கடைசியா சிரஞ்சீவி சார் வந்து சிரஞ்சீவி சாராகவே வருவாரு. கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ஒரு ஹீரோ வந்து ஃபைட்டராகவே இருக்காரு அப்படின்னும் போது கதை சொல்லும் போது உங்களுக்கு இது ஃபுல்லாவே நமக்கான ஏரியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதான் பண்ண அந்த படம். அதனாலதான் கேட்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு நீங்க அப்ரோச் எப்படி இருந்தது? எனக்கு ஆக்சுவலி ஒரு சீனோ ஒயிட்ல சார் டைரக்டர், தானே சார் ப்ரொடியூசர், டிவிடி அவங்க பர்டிகுலராக நான் பண்ணி ஆகணும்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ், ஐ மீன் ஏன் இவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க. போய் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தெரியுது பேஸ்ட் ஆன் ஃபைட்டர் ஸ்டோரி. ஸோ ஒரு நீங்கள் ஃபைட் மாஸ்டர் பண்ணுறோம் தான். ஆமாம், அது ஃபைட்டாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்தது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது. ஸோ அவர் ராம்சரண் சாரும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டெடிகேட்டர். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு அதை பண்ணும்போது. ஏன்னா அவருக்கு அந்த கதையை தெரிஞ்சதுனால அவர் கொஞ்சம் ரெடி ஆகிருக்காரு. அவர் கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். இப்போ ஜனதா கேரேஜ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஜெயிலவ பர்சன் ட்ரிபிள் ஆக்ஷன் ஆக்டர், அது ஃபைட்டு அது பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ தேவரா கூட பண்ணிகிட்டு இருக்கேன். தேவரா மூணு ஃபைட் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ வார் டூ பண்ணுறோம். லைக் ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும், செட்டே ஃபுல்லாக பிஸியாக இருக்கும், என்கேஜாக இருக்கும். அவருக்கு தான்
ஏன்னா இப்போ அதே மாதிரி தமிழில் வந்து நீங்கள் நான்மகளில் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். இந்த பொதுவாக அதுக்கு மட்டும் ஃபைட் நிறைய பார்த்துருந்தாலும் கூட நான்மகளில் வந்து ஒரு ஒரு யதார்த்தம் நீங்கள் சொல்ற மாதிரி மலையாளத்தோட அப்ரோச் வந்து அங்கே இருக்கும் ஸ்டன் இதில். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ அவார்டு வாங்கின தமிழில் நிறைய படங்கள் வந்து அந்த ஜோனில் இருக்கு. பாணி நாடாகட்டும் ரௌத்ரமாகட்டும் எல்லாமே ஸ்டன் கோரியோகிராஃபி ரொம்ப க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ எந்த படத்துக்கு எந்த மீட்டரில் போகலாம், எந்த ஹீரோக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க இல்லையா உங்கள் டீமோட, நீங்கள் உங்கள் அசிஸ்டன்ஸ் ஃபைட்டர்ஸோட அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பற்றி பேசலாம். ஆக்சுவலி இது என்னன்னா நான் சோலோ தான் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் நான்மகள் மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அதை ஃபுல்லாக அதை ஸ்டடி பண்ணிப்போம். அந்த ஸ்கிரிப்டை ஸ்டடி பண்ண கேரக்டர் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் நானே. அது ஏன்னா அவனோட கோவத்தின் தன்மை எப்படி இருக்குன்றது அது நடக்கிற விளைவுகளில் தானே இருக்கும் இல்லையா. என்ன விஷயத்துக்காண்டி கோவப்படுறாங்கன்றது அதில் கொஞ்சம் நானே எனக்குள்ள அப்படி ஸ்டடி பண்ணி அப்படியே ஓட்டி தீமாலாம் பேச மாட்டேன். ஸோ அப்படி பண்ணுறது தான். ஸோ அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அந்த அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள். நன்மான் ஆகட்டும், ரௌத்ரம் ஆகட்டும், தடையரத்தாக்கம் ஆகட்டும், பாண்டி நாட்டு மாதிரி படங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் நான் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் வந்து நம்ம விகடன வரல வந்து கண்டிப்பாக 3 வருஷம் நான் வந்து அந்த விருது வாங்கினேன். ஸோ விகடனுக்கு அது நல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஃபைண்ட் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பீரியட் இல்லையா. ஸோ அதை வந்து கரெக்டாக அவங்க சூஸ் பண்ணி பிக் பண்ணி எடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ரொம்ப ஃபர்தரா லைஃப்ல போறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ இப்போ இத்தனை வருஷத்துல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு கிராஃப்ட்லயுமே வந்து அந்த அப்டேட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டன் கோரியோகிராஃபியை பொறுத்தவரையில அப்டேட்ன்றது என்ன சார்? அப்டேட்ன்னு சொல்றது வந்து டெக்னாலஜி தான் எங்க. மற்றபடி நம்ம பண்ற வேலை வந்து ஒரே வேலை தான். பண்ண போறோம், அடிபட போது விழ போறாங்க, இதுதான். அந்த விழுகிற தன்மை வந்து நம்ம எப்படி மாத்துறோம், அந்த இடத்தோட உள்ள அந்த சினாரியோவில் நடக்க போகிற ஒரு ரிஸ்கான விஷயத்தை வந்து நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோன்றது தான் நமக்கு வந்து அப்கிரேடாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 இயர்ஸ் பீரியடில் ஓவர் த பீரியடும் சரி, நான் எனக்கு முன்னாடி அப்பாவும் இருந்தாங்க துறையில், அப்பா மாஸ்டர் இருந்தாங்க, ஃபைட்டர் இருந்திருக்காங்க, அதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ இருந்த ரிஸ்க் வந்து நாங்கள் பண்ணும்போது கொஞ்சம் இருந்தது. நான் மாஸ்டர் ஆகி வரும்போது அந்த ரிஸ்கெல்லாம் கொஞ்சம் காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கம்மியாச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம தரையில் விழுகிறதுக்கும் நாங்களாம் தரையில் தான் விழுவோம் ஃபைட், அப்போல்லாம் பெட்டெல்லாம் போட மாட்டாங்க. சென்ஸ் அப்போல்லாம் விஎஃப்எக்ஸ் சப்போர்ட்ஸ் பெரிய கிடையாது, எரேசிங் மேட்டர்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் தரையில் விழுவோம். எவ்வளோ ஹைட்லேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படி உடச்சி விழுந்தா கூட மேக்ஸிமம் தரையில் தான் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அது கொஞ்சம் மாறி இருக்கு. அது கொஞ்சம் பேடிங்னு சொல்லி ஃபோம் பேட் எடுப்பு பண்ண ஆரம்பிச்சோம், ஃப்ளோர் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த இம்பேக்டை வந்து அந்த தரையில் போய் இல்லாமல் அந்த ஃபோம் வந்து கொஞ்சம் தாங்குது. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் அப்படி வந்துட்டே இருக்கு. இப்போ இன்னும் என்ன பண்றாங்கன்னா மேலேந்து விழும்போது ரோப்பே போட்டுருவோம், குறைக்கிறது. ஆமாம், விஎஃப்எக்ஸ்ல நம்ம ரோப்பே யூஸ் பண்ணோம். அந்த 100% இம்பாக்டை வந்து 70-60% ஆகிறோம், இல்லை 80% கொடுத்து அதோட தன்மை அந்த லேண்டோட ஃபோர்ஸை கொஞ்சம் குறைக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஹியூமனோட வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்குற ஒரு விஷயம். இதை நம்ம அப்கிரேடாக நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் நிறையவே வந்து விஎஃப்எக்ஸ்ல இன்னைக்குலாம் வந்து நிறையவே வந்துகிட்டே இருக்கு, விச் இஸ் குட் ஃபார் த ஃபைட்டர் கம்யூனிட்டி. எங்களுக்கு தான் அது நல்லது, ஏன்னா அந்த ரிஸ்கை வந்து நம்ம தமிழ் சினிமால நிறைய ஃபாரின்ல இருந்து சன் மாஸ்டர்ஸ் வராங்க, ஒர்க் பண்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப யானிக் பென் நம்ம ஊர்ல நிறைய படங்கள் பண்றாங்க, பொன்னி சிறுவன்ல ஒர்க் பண்ண 2-3 பேர் வெளியிருந்து வந்து ஒர்க் பண்றாங்க. சோ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம ஊர்ல இருந்து நீங்க அங்க போய் ஒர்க் பண்றீங்க, பட் இந்த கொலாபரேஷன் சொல்றேன், இந்த கொலாபரேஷன் பாக்குறத விட நம்ம நல்ல விஷயமா பாத்துக்கலாம். நமக்கு ஏன்னா என்ன அவங்கள்ட்ட, நம்மள்ட்ட இல்லாதது அவங்கள்ட்ட என்ன அதான் சைக்கிள் ஃபைட் பார்த்துருப்பீங்க, அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்னன்னா ஒரு வகையில் நம்ம வந்து ஒரே படத்தில் நிறைய மாஸ்டரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம். ஸோ ஈக்குவலி தே ஆர் கம்பேரிங். அது இன்னைக்கு இருக்க ஜவான் வரைக்கும் சொல்லலாம். ஜவானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மேஜர் ஃபைட் பண்ணி இன்ட்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கேன், இன்ட்ரோ பிளாக்கும் பண்ணியிருக்கேன், கிளைமேக்ஸும் பண்ணியிருக்கேன். அதிலே பேரலாம் வந்து ஸ்பீரோ ரிசார்ட்னு ஒருத்தர் பண்ணியிருக்கேன். ஸ்பீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் பண்ணலாம் ஒருத்தர் அவங்க பண்ணியிருக்காங்க, அண்ட் இன்னொரு 2 மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன, இது எங்கே வந்து நிற்குதுன்னா நம்ம அவங்க வராங்க அப்படின்ற பார்க்குறத விட இப்போ நம்ம அவங்க கூடலாம் சேர்ந்து வந்து டாரஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து
லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் நான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நம்ம இங்கே பண்ணி அவங்க இருக்கங்கெல்லாம் மீறி எல்லாரும் சரி நம்ம உலக தரத்துக்கு போய் நிற்கிறோன்றது வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சியான விஷயமாக தான் பார்க்குறேன் நான் அதை. ஸோ அது ஒரு வகையில் சந்தோஷம் தான், அது பண்ணட்டும் என்ன இருக்குது, நம்ம கற்றுக்கலாம் அவங்ககிட்ட என்ன என்னன்னு கற்றுக்க தப்பு இல்லை இல்லையா, எதனால் அவங்களை கூப்பிடுறாங்க அப்படி ஒரு விஷயத்தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்குன்னு தான் கூப்பிட்ருக்காங்க, அந்த ஸ்பெஷல் என்னன்றதை கூட இருக்கவங்க கற்றுக்கணும். அப்போ நம்ம வளரலாம். நம்ம இந்தியன் டூ ஐக்கு அப்புறம் சங்கர் சாரோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி வந்திருக்கு, கமல் சாரோட போர்ஷன் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் போர்ஷன்ஸ்லாம்? கண்டிப்பாக அதுங்க, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சங்கர் சார் அது இந்தியனோட ஒரு ஃப்ரான்ச்சைசி அது அப்படிங்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கு உண்டான ஃபுல் விஷயங்கள் எடுத்திருக்காரு, நல்லா போட்டு பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு ஃபைட்ஸ். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட வந்து, ஸோ எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருந்தாலும் லெஜெண்டரி ஆக்டர்னும் போது அவர் கமல் சார் நம்மளுக்கு இந்தியாவுக்கே அவர் ஒருத்தர். ஸோ அவர் கூட பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என் ஆஃப் த டே ஐ திங்க் எல்லாமே நல்லா வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. சார் எப்படி ஸ்டண்ட்டை அப்ரோச் பண்ணாங்க, ஏன்னா அவருக்கு எல்லாத்தையும் பற்றியும் தெரியுன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அவர் ஸ்டண்ட்டை பற்றி எப்படி அப்படின்னா, இன்னொன்று விக்ரம் தர்மா மாஸ்டர் தான் சாரோட பழைய நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கனெக்ஷன் பற்றி பேசலாம். ஆக்சுவலி என்னென்னாங்க நிறைய குடம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவங்கெல்லாம். ஓகே, ஸோ நம்ம என்னதான் அவர் எனக்கு மினிமம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு கம்போஸ் பண்ணும்போது, நான் ஒரு விஷயம் சொல்லும்போது, ஒரு ஷார்ட் சொல்லும்போது, அது வந்து அணுகிற போதே ஆகட்டும் வந்து செய்கிற போது வேறு எதுவுமே எங்கள் டிஸ்கஷனே பெருசாக இருக்காது. செஞ்சு கொண்டு செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, பட் அதை அவங்க ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, போகும்போது பார்த்து பேசிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நிறையா அங்கேருந்து கற்றுக்கணும். நம்ம இன்னும் தெரிஞ்சாலுமே கூட ஒரு சில விஷயம் தெரிஞ்சாலுமே கூட அவங்க பண்ணுறதை முழுமையாக நம்பி ஒன்று பண்ணுறது வந்து இறங்கி பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த பக்குவம் வந்து ரொம்ப நல்லாது, அதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர் சூப்பர். ஸோ அப்பாவும் ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக இருந்தாருன்னு சொன்னீங்க, ஸோ அது மூலிமா தான் உங்களுக்கு ஸ்டண்ட் மேலே ஆசை வந்துச்சா, எப்படி அப்பா எத்தனை படங்கள் யார் யார் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அப்பா மூலிமா தான் நான் அந்த துறைக்கு வந்தேன், அவர் தான் எனக்கு வந்து இன்ஸ்பைரிங், அவர் தான் இருந்தார். பிகாஸ் அவங்க தான் எம்ஜிஆர் சார் பீரியடில் இருந்தவங்க. ஓகே, அவங்க டீமே வந்து எம்ஜிஆர் சார் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜஸ்டின் சார்லேருந்து நிறைய பேர், நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து கூட இருப்பாங்க. அவர் வந்து நாட் ஓன்லி ஹீரோவாக இருக்கும்போது கூட இருந்தது மட்டும் இல்லை, பொலிட்டிக்கலில் வந்ததுக்கப்புறமும் இவங்க தான் கூட இருப்பாங்க ஃபுல்லாக. ஐ மீன் அவருக்கு சப்போர்ட்டர்ஸ், அவர் வேலைகள் எது வந்தாலும் அவங்க தான் பண்ணுவாங்க. பிகாஸ் மோஸ்ட்லி எம்ஜிஆர் சார் வந்து இவங்களை கொஞ்சம் ரொம்ப நம்பி வச்சிருப்பாரு கூட. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்தவங்க அவங்க. ஸோ அவங்க படங்கள் பண்ணும்போது எம்ஜிஆர் சார் படம் ஆகட்டும், சிவாஜி சார் படம் ஆகட்டும், அண்ட் மாஸ்டராக நிறைய படம் பண்ணார். அந்த படம் பண்ணும்போது அவங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். எம்ஜிஆர் சாரோட பீரியட் எனக்கு ஞாபகம் இல்லை, அப்பா வாழ்ந்த வாழ்க்கை, பட் நிறைய தெரியும். பொலிட்டிக்கல் வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. ஸோ இப்படி பார்த்தும்போது நமக்கு சைல்ட்ஹுட்லேருந்து ஒன்று பார்ப்போம் இல்லையா, பார்க்கும் ஒரு சின்ன விஷயம் நம்மள அறியாமல் ஒன்று உள்ளே வரும் இல்லையா, அப்படி வந்துதான் நம்மளும் ஃபைட்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு எனக்கும் அந்த அப்படி தான் ஆசை வந்தது. ஸோ அதை அப்ரோச் பண்ணும்போது அப்பா ஓகேன்னு சொன்னார். அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓகேன்னாங்க, ஏன்னா அம்மா வந்து ஆல்ரெடி அப்பாவையும் பார்த்துருக்காங்க, மாஸ்டர் ஃபைட்டர் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ நானும் வரேன்றோன்னா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ துணிஞ்சுதான் வந்து விட்டாங்க அப்படின்னு. ஸோ எம்ஜிஆர் சாரோட அப்பா இருந்தனால இந்த கேள்வி. இப்போ நீங்கள் வாவாதியார் வந்து எம்ஜிஆர் சாரோட விஷயங்கள் தான் படத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, டைட்டிலும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கனெக்ட் ஏதாவது இதில் ஒர்க் ஆகிருக்குமா, நீங்கள் அப்பா சொன்ன விஷயங்கள் ஏதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? பயங்கரமாக ஒர்க் ஆச்சு எனக்கு. ரீசன் என்னென்னா பார்த்துருப்பீங்க போஸ்டர்ஸ்லாம், ஒரு சில விஷயம் கேள்வி பண்ணுறாங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பெல்லாம் காத்திருக்கு உள்ள. ஓகே ஓகே, அதான் அப்பா உங்களுக்கு சொன்ன கதைகள். ஆமாம், அப்பா சொன்ன கதைகளாகட்டும், அப்பா கையாண்ட விதங்கள், அவர் கூட ஒர்க் பண்ண அவரோட எப்படி சொல்கிறது, அவரை பற்றி ரொம்ப வருதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா வீட்டில் சைல்டுஹுட்லேருந்து அம்மாவும் சரி அப்பாவும் சரி எம்ஜிஆர் சார் கூட நிறையா ட்ராவல் பண்ணதுனால மற்ற ஃபைட்டர்ஸுக்கெல்லாம் சீனியர்ஸ் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாருமே அவர் வந்து ஒரு ஐடலாக ரொம்ப ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கடவுளுக்கு நிகராக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவர் இப்படி அவர் அப்படி இது பண்ணுவார் அப்படி பண்ணுவார். அதெல்லாம் உள்ளே வாங்கிட்டே இருக்கும்போது அதை அப்படி வாங்கி தான் வளர்ந்தேன் நான். ஸோ இந்த வாவாதியார் மாதிரி படம் வரும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்மளும் திருப்பி நிற்கும் போது ரொம்ப அப்போ பார்க்காத கேரக்டர் இப்போ பார்க்குறோம்ல. ஓகே, ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு விஷயம் பண்ணுறோன்னும் போது ஒரு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதை உண்மையிலே சொல்ல போனால் அன்றைக்கி எனக்கு கிடைக்காத வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை இறங்கி பண்ணியிருக்கோம். அது கார்த்திக் சார் ரொம்ப மெனக்கெட்டார் அதுக்கு. அவர் நீங்கள் பார்ப்பீங்க, அதை நான் ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அவரும் அந்த அவ்வளோ அவர் ஏன்னா எனக்கு எங்களை மாதிரி அப்பா மாதிரி ஆட்கள் வந்து அவர் கூட ஒரு பழக்கத்தில் வாழ்ந்துருந்தாங்கன்னா
சிவகுமார் சார் மாதிரி ஒருத்தவங்க அவங்க இப்படி வாழ்ந்துருந்தாங்க. அவர் அதை கையால போகும்போது அவங்க அப்பா அவரையும் அப்படியே பார்த்தேன், அப்படியே பார்த்தேன் அவரு பேசுற விதம், நிக்கிற விதம், போற விதம் எல்லாம் பார்க்கும்போது லைக் நான் எப்படி இந்த பக்கம் ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகி போனோமோ அவர் அந்த பக்கம் ரெடி ஆகி வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேர் சங்கம் வைக்கும் போது ஒரு சில விஷயங்கள், ஒரு ஃபைட்ஸ், ஒரு சில ஃபைட் காட்சிகள் அமைஞ்சது. அது அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ரிட்டர் மாதிரி ஒரு திருப்பி கொண்டு வந்த ஃபீல்ல ஒரு ரீக்ரியேட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பயங்கர ஒரு தேவாரா பத்தி பேசணும். தேவாரா வந்து ஒரு ஒரு கடல் பின்னணியில் நடக்கிற கதைன்றது போஸ்டர்ஸ்ல, இந்த டைட்டில் கிளிம்ஸ்ல, கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல நமக்கு தெரியுது. ஸோ கொட்டார சிவா சார் டைரக்ஷன், ராண்டி சாரோட சினிமோட்டோகிராஃபி, நீங்க அவரோட ஆல்ரெடி ரெண்டு படம் மூணு படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க கொட்டார சிவா சாரோட டைரக்ஷன்ல, என்டிஆர் சார் இருக்காங்க அப்படின்ற போது, ஸோ டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது, அனிருத் மியூசிக், ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ தேவாரா பத்தி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? தேவாரா வந்து ஒரு ட்ரையாங்கிளான ஒரு விஷயம் இருக்கு. ரீசன் என்ன, அல்லி ஒன் சொன்ன மாதிரி திருமலையின் படம் சொல்லியிருக்காங்க. திருமலையில இருந்து டிஓபி வந்து ராண்டி சார் தான். ஸோ அந்த என்டையர் கிளைமேக்ஸ் எடுக்கும் போது அவர் கூட வந்து ஒரு மாஸ்டருக்கு ஈக்குவலா ஒரு விஷயம் பண்ண ஒரு இருந்துச்சு. அதே மாதிரி நந்தான்ற ஒரு படம் பண்ணிடு, அப்ப ஸ்டன்ஷோ மாஸ்டர் இருந்தா நந்தால அவர் தான் சேதுலயும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வேலையா பண்ணல. கத்தின்ற படம் நம்ம பண்ண, நான் பண்ண படம் கத்தி, அது 150th ஃபிலிமா சிறந்த சார் பண்ணாங்க. ஆமா, அது ராண்டி சார் தான் பண்ணாரு. அதை வந்து என்ன ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு ஃபைட் கூட பண்ண முடியல அந்த படத்துல. ஓகே, அது அதுல அந்த காயின் ஃபைட் எல்லாம் பயங்கர பாப்புலர். சோ அது ரொம்ப ஐகானிக். அந்த ஒரு பர்టిక్యులர் காயின் ஃபைட் மட்டும் அவங்க படத்துல எடுக்கவே இல்ல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட அதை வெயிட்டட் எனக்கு வேண்டி அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அப்பவும் என்னால் பண்ண முடியாம போச்சு. ஸோ அந்த மாதிரி பல தருடங்கள் ராண்டி சார் கூட மிஸ் ஆச்சு பண்ண முடியாமல் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அது இந்த படத்தை தான் நடந்தது தேவரால. கொட்டால் சிவா சார் பார்த்தீங்கன்னா, கொட்டால் சிவா வந்து இஸ் அ ரைட்டர், தெரியும், போசானி சார் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக அவர் டைரக்ட் ஆகும்போது பண்ண படம் மிர்ச்சி. ஸோ அதை நல்லா பண்ணேன் ஃபர்ஸ்ட் படம். செகண்ட் படம் ஸ்ரீம் வந்துடும், தேர்ட் வந்து ஜனதா கேரேஜ், என்டிஆர். இந்த மூணு படமும் நான் தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். அதை தொடர்ந்து ரெண்டு படம் பண்ணார் ஆச்சாரியா, ஒன்று பண்ணார், அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த ரெண்டு படம் பண்ண முடியல, கேப் ஆயிடுச்சு. ஆமாம், ரெண்டு கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற டைம்ல தான் இந்த தேவரா வந்தது. ஸோ எகெயின் ஒரு ஒரு ரீயூனியன் மாதிரி திருப்பி ஜாயின் பண்ணோம். என்டிஆர் சார் ஆசிட்டு இதுக்கப்புறம் நம்ம பண்ண படம், பண்ண படம் இதுதான் லவகுஷாக்கு அப்புறம் பண்ண படம் இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரையாங்கிள் விஷயம், மூணு பேரும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், சி பேக்ரவுண்ட்ல, சி பேக்ரவுண்ட்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் அந்த படம். நல்லது இருக்கு, கதையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு அந்த கதை. லைக் நிறைய கதை கேட்போம், அந்த கேரக்டர் கனெக்ட் ஆகும். இது வந்து அவர் வச்சிருந்த பின்னணி, அந்த கேரக்டரோட தன்மை, அந்த கேரக்டர் எதுக்காக என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றலாம் ரொம்ப, இஸ் வெரி குட் இன் ரைட்டிங், இஸ் அ குட் ரைட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் அவர் ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கதைக்கு வந்து அவர் எடுத்திருக்க விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவும் நல்லா இருக்கும் நம்புகிறேன். டைரக்ஷன் ஃபீனிக்ஸ். ஸோ டைரக்ஷன் பண்ணலான்ற எண்ணம் உங்களுக்கு எப்போலேருந்து மனசுக்குள்ளே இருந்துச்சு? டைரக்ஷன் பண்ணலான்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் வருடங்களாக இருந்தது. எனக்கு என்னென்னா, ஒரு ஒரு ஃபைட்டராக இருந்த ஒரு காலகட்டம், ஒரு 12 வருஷமாக இருந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் ஆகலாமேன்ற ஒரு ஒரு தாட் வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி ஒரு 18-20 வருஷமாக போகும்போது அதுக்கு இன்னமே டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட். ஓகே, லைக் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஒரு விஷயமா அடுத்தடுத்து ஒரு முயற்சி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையிலே ஒரு சுவாரஸ்யம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பண்ணது தான் அந்த ஃபீலிங்ஸ், இது அப்படி வந்தது தான் அந்த படம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ரெடி பண்ணி முடிக்கும்போது எனக்கு ஃபார்ச்சுனேட்லி ஜவானோட கிளைமேக்ஸ், விஜய் சேதுபதி சாரும் ஷாருக் சாருக்கும் சோலோ ஃபைட்டு இங்கே நம்ம ஈவி இது சார் ஈஸியாக இல்லை அங்கே தான் நடந்துச்சு, ஆதித்யாரவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் சூர்யா வந்து வரப்பில் ஸ்பாட்டுக்கு. ஸோ அங்கே பார்க்கும்போது ஸ்கிரிப்டுக்கு ஒரு தேவையான ஒரு பையன், கொஞ்சம் கரெக்டாக அந்த கலர் டூனு எல்லாமே அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். தென் ஐ அப்ரோச் விஜய் சேதுபதி சார்கிட்ட போய் சொல்லும்போது ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பட் அப்போ நான் சொல்லும் போது கதை அவர் பையனுக்குன்னு சொல்லலை, நான் சும்மா ரேண்டமாக பேசிட்டு வந்துட்டேன். தென் ஒரு ஒரு நாள் விட்டுட்டு அவர் மீட் பண்ண, ஷூட் பண்ணும்போது போகும்போது சும்மா பேசினேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொன்னேன் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு பாசம் சூப்பராக இருந்தது சார், உங்கள் பையனை வந்து பண்ணலான்னு என் மைண்டில் இருக்கு, யூகே சே எஸ்ஆர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, இல்லடா இவ்வளோ ஒரு நல்ல கதை சொல்லிட்டு என் பையன் இருக்கான் கேட்காமலே போறாரு மாஸ்டர் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணலான் அப்படின்னாரு. சந்தோஷமா இருந்துச்சு, பரவாயில்ல பவர் வயலில் அது இருந்திருக்கு. ஸோ அப்படிதான் அது கொலாபரேட் ஆச்சு. ஸோ தென் சூர்யா வந்தாப்புல போர்டில், அப்புறம் சைன் பண்ணி சூர்யா ஒரு 1 இயர் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் இந்த படத்துக்கு. அப்படி பாடி எல்லாம் டோன் டவுன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர்,
நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அவர் கண்டிப்பா. ஸோ படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. எப்படி பண்ணிருக்காப்ல? நல்லா பண்ணிருக்காங்க. படம் ஆக்ஷன் பேஸ்டு படம், பட் நல்ல லைக் எப்படி சொல்ற ஜனரஞ்சகமான படமா இருக்கும். லைக் எமோஷன்ஸ் இருக்கு, ஃபேமிலி எல்லாமே இருக்கு அந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு சாமானியனோட ஒரு ஒரு படமா இருக்கும், மக்கள் ரசிப்பாங்க நம்புறோம் கண்டிப்பா. கூடிய விரைவில் வரும் திரைக்கு. ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஊரில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணி அது ஒரு ஹீரோ வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் தேவை. ஆனால் இப்போ சூர்யாவுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக உங்களோட டைரக்ஷனில் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படமே டெபியூ ஃபிலிம் ஆஸ் ஹீரோ. நிறைய பேர் சொன்னாங்க அந்த வார்த்தையை, அது வந்து எஸ் அது அப்புறமா தான் நான் அதை ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் அப்படி வரல. மேபி இன்னும் ஃபோன் டைம் எடுத்து அப்புறம் தான் ஆக்ஷனே பண்ணுவேன். இது டைரெக்டாகவே வந்து ஆக்ஷன் படமாக அவருக்கு கிடைச்சிருக்குன்றது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நானே ரியலைஸ் பண்ணேன். பட் எஸ் அது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஷன் ஹீரோவோட படமாக அதை பார்க்கல. நான் அப்படி பார்க்கணும், அப்படி அந்த படத்தை நான் இந்த கதை நான் அப்படி ட்ரீட் பண்ணவும் இல்லை. ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் ஒரு பையனுக்கு நிகழ்ற ஒரு விஷயங்கள்லாம் அவன் எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி எப்படி அவன் வந்து வாழ்க்கைக்கு அவன் எப்படி போராடுறான்றது தான் கதையே. தன்னை வாழ்க்கையில் வந்து எப்படி சர்வைவ் ஆகிறது, எப்படி ஒரு விஷயம் பண்ணி 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 நிற்கிறான்றது தான். ஸோ சண்டை போடுறதுக்காண்டி படம் இல்லை, அவன் வாழ்றதுக்காண்டி போட்ட சண்டை வந்து சூப்பர். ஆமாம். ஸோ சார், ஸோ அடுத்து இப்போ நீங்கள் என்ன ரூட் எடுக்க போகிறீங்க? அடுத்து இந்த டைரெக்ஷனே எடுக்க போகிறீங்களா, இல்லை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆசைக்கு ஒரு படம் நம்ம பண்ணணும்னு நினச்சோம் சூப்பராக ஒன்று பண்ணிட்டோம் நம்ம ஸ்டண்ட் பக்கம் போகலாம் அப்படியா, எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரொடியூசரும் நான் தான் அந்த படம். ஆமாம், அது நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சொல்லுங்கன்னா எனக்கு வந்து மாஸ்டர் நல்லா ஒர்க் போய்கிட்டு இருக்கு, நல்லா பண்ணுறோம், பிஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஹீரோக்களுமே நல்ல பழக்கமான ஒரு சூழ்நிலையில் நான் டைரக்ட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு என் தொழிலில் வந்து நான் விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கேன். ரீசன்னா நான் இந்த ஒரு தொழிலில் தான் இன்னைக்கு அனலரசாக வந்து இங்கே நான் இருக்கேன். ஸோ இந்த தொழில் நான் வந்து எக்காரணம் ரிக்ரெட் பண்ணி விட்டுறக்கூடாது. அதனால் வந்து இப்போ வேறு ப்ரொடக்ஷனுக்கு நான் படம் பண்ணேன்னா கண்டிப்பாக ஐம் அன்சரபிள் பர்சன், அவங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துடுறேன். ஸோ அவங்களோட பிளானிங்க்கு நான் போய் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகிடும், கண்டிப்பாக நான் பல படங்களை வந்து பண்ண முடியாமல் பல பேருக்கு நோ சொல்கிற ஒரு தருணம் வந்துடும் சொல்லிட்டு ப்ரொடியூசர் நம்மளே பண்ணிட்டோம்னா கரெக்டாக ஒரு செக்ரிகேட் பண்ணி அல்லது பிளான் பண்ணலாம். நம்ம கன்வீனியன்ட், நம்ம கன்வீனியன்ட், கரெக்டு கன்வீனியன்ட்டு ப்ளஸ் எல்லாருக்குமே நம்ம டேட்ஸை வந்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் பேரலாம் நான் வந்து நிறைய படங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே. நான் ஷூட்டிங் நடந்துகிட்டே தான் இருக்கேன். தேவராவும் பண்ணேன். ஓகே. கார்த்தி சார் படம் வாவாதியர் ஃபுல்லாக முடித்தேன். ஓகே. அண்ட் ஹிந்தியில் பேபி ஜான் தெரு ஹிந்தியில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தேவான ஒரு படம் ஹிந்தியில், ஷாஹித் கபூர் படம் பண்ணிருக்கேன். பார் டூவோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ என் தொழிலை விடக்கூடாதுன்றதுலாம் தெளிவாக இருக்கேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் என் தொழில் நான் பண்ணி தான் ஆவேன். ஃபுல் டைமாக பண்ணுறேன்னா இல்லை எப்படி வராங்கன்றதை பார்த்து பண்ணுறோமான்றது தான். எதையும் நான் டிசைட் பண்ணல, டெஸ்டினி இதுதான் நான் டிசைட் பண்ணல, கோயிங் வித் ஃப்ளோ. சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய என்டையர் கெரியரில் இருக்க முக்கியமான விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நன்றி. ஸோ நிறைய படம் பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டே எல்லாம் மேக்னம் ஆப்பாஸ்னு வாங்கலை ஒரு வார்த்தை. ஸோ எல்லாமே பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய டேரக்டர்ஸ், பெரிய பெரிய ஹீரோக்களுடைய படங்களில் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு பில்லராக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி வந்து சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள். டேரக்டராக டெபியூ ஆக போகிறீங்க. ஸோ அந்த ஜேர்னியும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒகேஷன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி.